திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியின் ஐம்பெரும் தலைவர்களாக அறியப்பட்டவர்கள் பேரறிஞர் அண்ணா நாவலர் நெடுஞ்செழியன் கே ஏ மதியழகன் வி சம்பத் என் வி நடராஜன் ஆகியோர் ஆவர் அவர்களில் சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் தான் இ வி சம்பத் இவர் தந்தை பெரியாரின் அண்ணன் மகன் ஆவார் என்பதும் அனைவரும் அறிந்த ஒன்று பெரியாரின் மீது பற்று கொண்டு திராவிட இயக்கத்தில் பணி செய்து பிறகு பெரியாரோடு முரண்பாடு உருவாகி அண்ணா அவர்களோடு திமுகவை துவங்கியதில் இவர் முக்கிய பங்காற்றியவர் பின்னாளில் அண்ணாவோடு ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக தமிழ் தேசிய கட்சி என்ற பெயரில் ஒரு கட்சியையும் உருவாக்கினார் பின்னாளில் காங்கிரஸோடு இணைந்து கொண்டார் தமிழக அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத தலைவர்களுள் வி கே சம்பத் அவர்களும் ஒருவர் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது அந்த வகையில் அவருடைய மகனான திரு இனியன் சம்பத் அவர்களிடம் இ வி கே சம்பத் பற்றிய பல தகவல்களை பெற்றிருக்கிறோம் தன் தந்தை பற்றிய நினைவலைகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் திரு இனியன் சம்பத் இதோ உங்கள் பார்வைக்கு தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதம் தமிழின் சிறப்பு நேர்காணல் பகுதியில் நாம் யாரோடு இணைந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியாகணும் திமுகவை உருவாக்கியவர்களில் திமுகவை வளர்ச்சியில் ஐம்பெரும் தலைவர்கள் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம் எந்த இளைஞர்களுக்கும் தெரிந்திருக்க வாய்ப்புகள் உண்டு தெரியவில்லை என்றாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த ஐம்பெரும் தலைவர்களில் மிக முக்கியமான ஒரு நபர் தான் இவர் பேரறிஞர் அண்ணா நாவலர் நெடுஞ்செழியன் மதியழகன் என் வி நடராஜன் ஈவிகே கே சம்பத் அதில் மிக முக்கியமான ஒரு நபர் தான் இவி கே சம்பத் அவர்கள் சொல்லின் செல்வர் என்றும் போற்றப்படுபவர் தமிழ்நாட்டிலிருந்து முதல் முறையாக நாடாளுமன்றத்துக்கு சென்ற முதல் நாடாளுமன்ற வாதியும் அவர்தான் மிக முக்கியமான ஒரு ஆளுமை அவருடைய மகன் இனியன் அவர்கள் தன் தந்தை துவங்கிய தமிழ் தேசிய கட்சியை இப்போதும் நடத்தி வருகிறார் அவரோடு தான் பல நினைவலைகளை நாம் பகிர்ந்து இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆ நல்லமாக இருக்கேன் மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய ஆதரன் தொலைக்காட்சியில் பங்கெடுத்துக்கிறதுக்காக அழைத்தமைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக இனியன் சம்பத் ஐயா நீங்கள் வந்து தற்போது உங்கள் தந்தையார் துவங்கிய தமிழ் கட்சியை நடத்திட்டு வரீங்க நம்ம இதற்கு உள்ளாக போவதற்கு முன்னாடி இவி கே சம்பத் ஐயா அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்ட உடனே எங்களுக்கு தெரிகிறது அரசியல் படித்தவர்களுக்கு அல்லது அரசியலோடு இணைந்து பயணிப்பவர்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா ஒரு பேச்சாளர் ஒரு சிறந்த நாடாளுமன்றவாதி ஒரு சொல்லின் செல்வர் அப்படிங்கிறது அவருடைய பட்டம் தான் அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய தந்தையார் இப்படியாக ஒரு படிப்போடும் வாசிப்போடும் வளர்ந்த சூழல் எப்படிப்பட்டது எப்படி அவர் அந்த படிப்பு வாசிப்பிலிருந்து திராவிட இயக்கத்தை நோக்கி நகர்ந்தார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுகல அவருடைய சிற்றப்பா தான் தந்தை பெரியார் அவருடைய தந்தையாருடைய உடன் பிறந்த இளைய சகோதரர் தந்தை பெரியாருடைய அண்ணன் மகன் தான் ஈவி கே சம்பத்து எல்லாம் ஒரு கூட்டு குடும்பமாக தான் இருந்தோம் ஈரோட்டில் நீங்கள் வந்து அப்போ இன்றைக்கி பெரியாருடைய பேரன் நீங்கள் பெரியாருடைய பேரன் அப்போ பெரியாருக்கு அவருக்குன்னு ஒரு இஷ்யூஸ் கிடையாது குழந்தைங்க இதெல்லாம் இதை தான் வந்து அண்ணன் குடும்பத்தை தான் தன்னுடைய குடும்பமாக இது பண்ணி இது பண்ணியிருந்தார் ஒரு கட்டத்தில் வந்து ஈவி கே சம்பத்தை இது வந்து பெரியாரே பதிவு பண்ணியிருக்கார் விடுதலையில் ஈவிஆர் சம்பத்துன்னு பேரை இது பண்ணி அவரை ஸ்வீகாரம் எடுக்க எடுக்கிறதுக்கான எல்லா பத்திரங்கள்லாம் தயார் பண்ணி அந்த 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 முக்கியமான காலகட்டத்தில் முரண்டு பிடிச்சிட்டாரு ஈவி கே சம்பத் கருத்து வேறுபாடு அவர் அரசியல் ரீதியாக அவருடைய தலைமை மீது கொஞ்சம் சர்வாதிகார துனியோடு நடந்துக்கிறாரு பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி விவாதிக்க வேண்டியதை பொதுக்கூட்டங்களில் தண்ணி தந்தை பெரியார் வந்து அறிவிச்சார் இது வந்தது அண்ணாவுக்கு வந்து இந்த கருத்தில் உடன்பாடு தான் ஆனால் வெளிப்படையாக வந்து எதிர்க்க இப்போ பெரியாரை எதிர்க்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கினார் அண்ணா ஆனால் இவர் வந்து நம்ம தைரியமாக இது பண்ணணும் விமர்சனம் எப்படி அது வந்து ஒரு அமைப்பினுடைய தப்புறம் நாம்லாம் எதுக்கு இருக்கிறோம் அங்கே என்ன இருக்குது ஜனநாயகம் ஜனநாயகம் இருந்தால் தான் ஒரு கட்சி இது ஆகணும் அந்த நேரத்தில் கருத்து வேறுபாடு முற்றி அது முரண்டு பிடிச்சி அந்த பத்திரமெல்லாம் அதுக்கு உடன்படாமல் அண்ணாவையும் வற்புறுத்தி காஞ்சிபுரம் கோவிச்சுக்கிட்டு போயிட்டார் பெரிய பெரியாரோட அண்ணா கோணோன்னா அப்புறம் ஏவி கே சம்பத்த தந்தையாரும் என் வி நடராசனும் காஞ்சிபுரம் போய் அண்ணாவோட பேசி நீங்கள் வரணும் நீங்கள் வந்து இப்படி வேண்டாம் எதுவுமே வேண்டான்னு இங்கே இருந்துக்கிட்டிங்கன்னா எப்படி இல்லை நான் ஏதாவது ஒரு பெட்டி கடை வச்சு நான் பொழிச்சிக்குவேன் யார் அண்ணா அண்ணா சொன்னார் இதுவாக உங்கள் பேச்சு இதுவாக எதிர்பார்க்குறோம் உங்களை நம்பி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நீங்கள் வந்து இது நாம் வந்து இயக்கம் ஆரம்பிக்கணும் அது எப்படி பெரியாரை எதிர்த்து எப்படி இது பண்ணுறது இப்போ எங்கள் அப்பா வந்து தைரியம் சொன்னார் இதெல்லாம் வந்து அண்ணாவே பதிவு பண்ணியிருக்காரு இந்த பதிவுகளே இருக்குது தேதி வாரியாக ஆமாம் ஈவி கே நான் போயிட்டு வரேன் ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு அவருடைய இதை வந்து தவறுகளை வந்து விமர்சனம் பண்ணிவிட்டு என்ன அது அவருடைய ரெஸ்பான்ஸ் என்ன நமக்கு எவ்வளோ ஆதரவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு மாவட்டம் தோறும் சுற்றுப்பயணம் வந்துட்டு சரி நீ இப்போ போயிட்டு வா பார்த்துப்போ போயிட்டு வா அப்படின்னு இவரை அனுப்புனார் அண்ணா வழி அனுப்பி இருக்கிறாரு அண்ணா அனுப்பி இவரை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அனுப்புனார் ஈவிக்க சம்பத்தை இவர் போய் அந்த பல்ஸு பார்த்தார் அவங்களுடைய நாடி துடிப்பு தொண்டர்களுடைய உணர்வுகள் வந்து அப்புறம் சொன்னார் வந்து அவங்களுக்கு என்னென்னா திராவிட கழகத்துக்காரங்க ரொம்ப தீவிரமானவங்க ஆனால் பெரியாருடைய அண்ணன் மகனாச்சே அவருடைய வாரிசாச்சே ஒரே கொடுக்க வீட்டில் இருந்தவங்களாச்சேன்னு சொல்லிட்டு சம்பத்தை வந்து எதிர்ப்பதற்கு அவங்களுக்கு ஒரு தயக்கம் அதனால் அதை சாதகமாக பயன்படுத்திட்டு இவர் போயிட்டார் டூரு போய் பெரியார் விமர்சனம் பண்ணிவிட்டு ஆதரவை திரட்டிகிட்டு வந்துட்டார் இவ்வளோ ஆதரவு இருக்குது இவ்வளோ இது இருக்குது இவ்வளோ கையெழுத்து அதுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் காட்டி அண்ணாவுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து தன்னம்பிக்கையை கொடுத்து வாங்க நாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்றுவிப்பதற்கான அடிப்படை காரணம் இதை அண்ணாவே அவருடைய இதழ்களில் பதிவு பண்ணியிருக்காரு நிச்சயமாக நம்ம திமுக தோற்றுவிப்பதற்கு அடிப்படை காரணங்கள் ஐயாவும் ஒருவர் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளில் இருந்து நிறைய பேர் தெரிஞ்சுருந்துருப்பாங்க நான் திருப்பி என்னுடைய கேள்வி இன்னும் கூரிமைப்படுத்துகிறேன் அதே தான் எப்படி அவருக்கு திராவிட இயக்கத்துக்கு மீது பற்று வந்தது அதை பற்றி சொல்ல முடியுமா ஏன்னா அவர் வாசிப்பாளராக இருந்தார் கல்லூரி படித்தார் ஆனால் எப்படி திராவிட இயக்கத்துக்கு போகணும் பெரியாரை வந்து ஆரம்பத்தில் நேசிச்சிருக்கிறாரு பழகி இருக்கிறாரு அதன் பிறகு தான் முரண்கள் ஏற்படுது அந்த சேஞ்சை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் எப்படி திராவிட இக்கத்துக்குள்ளே உள்ளே வந்தார் அவர் முதல்ல இல்லை இல்லை அவர் அங்கேயே தானே வளர்ந்தார் பெரியார் வந்து முதல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் செயலாளராக இருந்தார் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்கு முன்னாடி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரானார் அப்புறம் ஈரோடு இல்லத்தில் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகமே இருந்தது அங்கே தான் காந்திய காந்தியடிகள் வந்திருக்காரு ராஜாராம் மோகன் ராய் வந்திருக்காரு மோதிலால் நேரு வந்திருக்காரு ஈரோடு இல்லத்திற்கு அதனால் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து போவதும் உண்டு தமிழ்நாட்டில் காங்கிரஸை தோற்றுவிச்சதில் பெரியாருக்கு ஒரு பெரும்பங்கும் உண்டு அந்த அளவுக்கு அவர் வந்து காந்தியடிகளுடைய நிர்மாண திட்டங்களை கதர் சுமந்து போய் தெரு தெருவாக விற்றுருக்காரு அப்புறம் கள்ளுக்கடை போராட்டத்தின் போது தன்னுடைய தென்னை மரங்கள் ஐநூறுக்கு மேற்பட்ட தென்னை மரங்களை வெட்டி வைத்தெல்லாம் அவர் எல்லாருக்கும் தெரியும் வரலாற்று பதிவுகளில் இருக்குது அவள் எதுவுமே தீவிரமாக செஞ்சு அதை நிறைவேற்றுவார் பெரியார் ஒரு கட்டத்தில் காந்தியடிகள்கிட்டேயே முரண்பட்டார் அவர் வந்து வர்ணாசிரம தர்மத்தை வந்து அவர் கண்டும் காணாமல் இருக்கார் அதை வந்து அனுமதிக்கிறாரு உயர்ஜாதி வகுப்பினருடைய ஆதிக்கத்தை அவர் வந்து எதிர்க்க மாட்டேங்கிறார் எதிர்க்க மாட்டேங்கிறாரு இந்த மாதிரி போக்கு வந்து சரியில்லை எதுவாக இருந்தாலும் நம்ம தீண்டாமையெல்லாம் நீங்கள் எதிர்த்துருக்கீங்க அப்போது இந்த மாதிரி வந்து ஒரே கோ கோ தனித்தனி கோழையை வச்சுருக்காங்க காங்கிரஸ் மாநாட்டிலேயே தனித்தனி பந்திகள் வச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரிலாம் இது பண்ணுறது சரியில்லை நீங்கள் வந்து இது அதனால் நீங்கள் வந்து எதிர்க்கறதுக்கு தயங்குறீங்க அநீதிகளை எதிர்க்க தயங்குறேன்னு காந்தியடிகளோட விவாதம் முரண்பட்டு முரண்பட்டு இது பண்ணி அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு காங்கிரஸ் விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கம் தோற்றுறாரு அப்புறம் தான் அவர் அப்புறம் நீதி கட்சி நீதி கட்சி தேர்தலில் தோற்றோன்னா பெரியாரை கூப்பிட்டு ஒரு செல்வாக்கு படைத்த ஒரு தலைவர் இதுக்கு தலைவராக இருந்தால் கட்சி நல்லா உயிர் உயிர் பெற்று சொல்லிட்டு பெரியாரு போயிடுது இல்ல சின்ன வயசுல வந்து பெரியாரோட பழகினாரா இல்ல ஒரு வயதுக்கு பிறகு கண்டு பெரியார் ஆரம்பிச்சாரா இல்ல இல்ல சின்ன வயசுல சின்ன பையனா இருக்கும் போதே பெரியார் அவருடைய இது படிப்புலாம் அக்கறை செலுத்தினார் பெரியார் அவரை வந்து சம்பவங்களை வந்து உங்கள்கிட்ட உங்க தந்தையார் பகிர்ந்து நான் வந்து பெரியாரிப் எல்லாம் பேசியிருக்கிறேன் பெரியார் எனக்கு இதெல்லாம் பதில் கொடுத்துருக்காருன்னு பகிர்ந்த நிகழ்வுகள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஒரு சில எது அதாவது பெரியார் வந்து ஈவி கே சம்பத்தை இதுக்கு இராணுவத்துக்கு அனுப்பணும்னு விருப்பினார் ராணுவத்துக்கு அனுப்பணும்னு அதனால் என்ன பண்ணார் சீ அவர் படித்த பள்ளியில் சீருடையே கிடையாது ஆனால் இவர் மட்டும் சீருடை போட்டுட்டு போவார் காக்கி சட்டை காக்கி மேல் சட்டை அது படங்கள்லாம் கூட இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா வீட்டிலையே ஒரு இது வச்சுருக்கேன் புகைப்பட கண்காட்சியே வச்சுருக்கேன் எங்கள் வீட்லேயே அதில் எல்லாமே இருக்குது பெரியார் உக்காந்துருக்காரு எங்கள் அப்பா சின்ன வயசுல அவர் வந்து காக்கி தான் ஆனால் அந்த பள்ளியில் மற்றவங்கள்லாம் போடுறாங்களா இல்லை எது வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் பெரியாரை வந்து அப்படி ஒரு கட்டுப்பாடாக வளர்த்தார் ஈவிகே சம்பத்தை கிட்டத்தட்ட பெரியார் தான் வந்து ஈவிகை சம்பத்தை வளர்த்துருக்கிறாரு வளர்த்துருக்காரு அவர் தந்தையாரும் வளர்த்துருக்காரு இவரும் அக்கறை செலுத்தி வளர்த்துருக்கார் பெரியாருக்கு வந்து அவங்க நாகம்மையாருக்கு இது குழந்த பிறந்து இறந்துருச்சு அது அஞ்சு மாதத்துலேயே இறந்துருச்சு பெண் மகவு அதனால் முழுக்க முழுக்க அண்ணனுடைய குழந்தைகள் வந்து குழந்தை அதுவும் ஈவிக்கை சம்பந்த மேலே தனிப்பற்று பாசம் ஏன்னா கொஞ்சம் அவர் இயல்பாகவே கொஞ்சம் ஷார்ப்பாக இருப்பார் புத்திசாலியாக புத்தி கூர்மை உள்ளவராக அந்த மாதிரி அவர் வந்து சரியாக படிக்கிறாரோ இல்லையோ அந்த கேள்வி ஞானம் அந்த ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்ததை மனதில் பதிச்சு பரீட்சை எழுதி அவர் பாஸ் பண்ணும் ஸோ கேள்வி நிரம்ப பெற்றவர் அதில் டபுள் ப்ரமோஷன்லாம் வாங்கியிருக்காரு அந்த மாதிரி வந்த பச்சை பாஸ் கல்லூரியிலையும் அவர் சேர்ந்தார் இன்டர்மீடியட் வகுப்பில் சேர்ந்தார் அப்போ தான் பெரியாருடைய திராவிட கழகம்லாம் நாற்பத்தி நாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் தோற்றுவிக்கப்பட்டு அது தீவிரமாக அடைஞ்சு அதில் ஒரு ஈர்ப்பாகி ஈவிக்கே சம்பத் அந்த பெரியாருடைய கூட்டங்களுக்கெல்லாம் உடன் சென்று அதை கேட்டு அதை உணர்வு பெற்று அதில் ஒரு ஈர்ப்பு ஆயிடுச்சு அவருக்கு பெரியாரும் ரொம்ப தடுக்கலை இயல்பாக வர்ற இப்போ பொதுவாழ்வு சிந்தனையை அவர் தடுக்க முனையில் ஆனால் இவர் ரொம்ப தீவிரமாக திராவிட கழகத்தில் ஆமாம் இயங்க ஆரம்பித்ததில் இவருடைய சுறுசுறுப்பையும் இவரு இதையும் பார்த்து வேறு வழி இல்லாமல் பெரியார் கூட இருக்கிறவங்களாம் சொல்லி அவரை நம்ம பயன்படுத்திக்கணும் அவருக்கு அப்போ நல்லா பேச ஆரம்பிச்சிட்டார் நல்லா பேச ஆரம்பிச்சார் மேடையில் மேடையில் அதான் சி சின்ன வயசுலேயே அவர் ஜீவானந்தம்லாம் அங்கே தான் இருப்பார் பெரியாரோட பா ஜீவானந்தம் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி பொன்னம்புலனார் இவங்கள்லாம் இருப்பாங்க அவங்களாம் இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு தான் எங்கள் அப்பா அது வந்து யார் முன்மாதிரி ஐயாவுக்கு யார் முன்மாதிரியாக இருந்தாங்க மேடை பேச்சுக்களையோ தமிழ் ஆளுமையிலையோ யார் முன்மாதிரியாக இருந்தாங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு முன்மாதிரியாக இல்லை அவர் வந்து ஒரு பெரியாரை வந்து ஆதர்ஷமாக ஏற்றுக்கிட்டார் தலைவராகவே ஏற்றுக்கிட்டார் அவருடைய கருத்துக்கள் தத்துவங்கள் அந்த கடவுள் மறுப்பு கொள்கை ப பகுத்தறிவு கொள்கைகளை அவர் வந்து பள்ளிகளிலையும் பேச ஆரம்பித்தார் சம்மத்தையா பேசியிருக்காங்க ஆ பேசியிருக்காரு இது பண்ணியிருக்காரு அப்புறம் இவரோட ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஏ எட்டு வயசுலேயே ஜீவானந்தம் பட்டுக்கோட்டை அழகிசாமி எல்லாம் சேர்ந்து இவரை வந்து எஸ் வி லிங்கம் அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பெஞ்சு மேலே ஏற்றி பேச வைப்பாங்க தோடை ரீவிக்கை சம்பத்து இப்போ பேசுவார் அப்படின்னு சொல்லி தட்டி இது பண்ணிவிடுவார் எட்டு வயசில் தோடு அப்புறம் இவர் வந்து நான் பேச மாட்டேன் நான் ஏன் ஏன் பேச மாட்டேன் இல்லை அவரையும் என்னை பேச வச்சு என்னை ஏற்றி நிற்க வச்சுட்டு அவர் ஜெயவானந்த ஐயா வந்து ஏன் வெளியே போனார் அவர் வெளியே போனது மூக்குப்பொடி போடுறதுக்கு அப்படி வெளியே போயிட்டால் நான் எப்படி என்னை அவமதிக்கிற மாதிரி இல்லைன்னு அவர் ஓடி வந்தார் இப்படிலாம் அவர் நகைச்சுவையான சம்பவங்கள்லாம் நடந்துருக்கு அப்புறம் கை தட்டி அவர்கள் அவரை உற்சாகப்படுத்தி இது பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த பெரியாரோட இதில் வந்து மா மாணவர் இயக்கத்தில் அவர் பதினேழு பதினெட்டு வயசுலேயே ரொம்ப தீவிரமான பங்கெடுத்துக்கிட்டார் மாணவர்கள்லாம் ஒன்று திரட்டினார் பெரியாரனுடைய பெரியாருடைய பாதையில் எவ்வளோ நாள் பயணித்தார் எந்த இடத்துல ஒரு முரண் உருவாகி தனியாக வெளியில் வராங்க இந்த நிகழ்வு கொஞ்சம் சொல்லுங்கள் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுலேருந்து இருக்கிறாரு திராவிடர் கழகத்தில் அண்ணா வந்து அப்போ திராவிட கழகத்தில் ரெண்டாவது நிலையில் இருக்கு கட்ட தலைவராக இருக்கார் பொதுச் செயலாளராக இருக்கார் பெரியாருக்கு அடுத்த நிலையில் இருக்கார் அண்ணாவுக்கும் ஒரு அறையை கொடுத்து எங்கள் வீட்டிலையே ஈரோட்டில் தனி அறை கொடுத்து அவரை பெரியார் தங்க வச்சார் அந்த அறையில் தான் தலையங்கம் எழுதுவார் அண்ணா அவர்கள் அண்ணா அவர்கள் எழுதுவார் எல்லாம் அந்த குடியரசுல எழுதிட்டு இருப்பார் சில இது ஒரு தடவை அவர் சிறப்பாக எழுதியிருந்தாருன்னு சொல்லி அவரை பாராட்டுறதுக்கு படிக்கட்டி ஏறி பெரியாரே போனார் அண்ணா பாராட்டு ரொம்ப சிறப்பாக நல்லா இருந்தது உங்களுடைய இது ஐயோ அதுக்கு ஐயா நீங்கள் எதுக்கு படிக்கட்டி ஏறி வந்து இவ்வளோ தூரம் இல்லை இல்லைல்ல நான் எதாக இருந்தாலும் உடனே பாராட்டிடணும் எதையும் காலதாமதம் பண்ணக்கூடாது அந்த கொள்கை பெரியார் அப்படிலாம் நடந்திருக்கு ஆனால் இப்போ நீங்க சொல்லக்கூடிய அந்த நிலைகளை வந்து நம்ம எல்லாருமே அதிசயத்து தான் பார்க்குறோம் எப்படிலாம் இருந்தாங்க உறவுகளோடு எப்படி நட்பா இருந்தாங்க அப்படின்னு ஆனால் அப்படிப்பட்ட உறவு நட்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு கட்டத்தில் முறிவு ஏற்படுகிறது அதுக்கான காரணங்கள் நிறைய சொல்றாங்க அண்ணா அவர்கள் பிரிந்ததற்கான காரணங்கள் இன்னைக்கு நிறைய பேர் படித்து நிறைய பேர் கேட்டு தெரியப்பட்டிருக்கோம் இப்போ அண்ணா அவர்களோடு ஈவி கே இணைந்ததற்கான காரணம் அண்ணாவின் கொள்கையில் உடன்பாடு ஏற்பட்டா இல்லை பெரியார் வந்து ரொம்ப சர்வாதிகாரமாக இருக்கிறாரு நம்ம இதுக்கு மேலே இங்கே பயணிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு முரண்பாடு ஏற்பட்டா எப்படி வெளியில் வந்தார் இல்லை அண்ணாவோட கொள்கையே அப்போ உருவாகலை பெரியாரோட இருந்தார் பொதுச் செயலாளராக இருந்தார் ரெண்டாம் கட்ட தலைவராக இருந்தார் பெரியார் வந்து சர்வாதிகாரமாக நடந்துக்கிறாரு அவர் பொதுக்கூட்ட மேடையிலேயே எல்லாத்தையும் அறிவிக்கிறார் கொள்கை முடிவுகளை பொதுக்குழு செயற்குழுலாம் கூட்ட மாட்டேங்கிறாரு அவருக்கு என்ன தோணுதோ அந்த நேரத்துக்கு பேசிடுறாரு அப்புறம் எதுக்கு கட்சி இது இது ஒரு மடமாகவே இருந்துட்டு போகலாமே மடத்து சாமியார் போக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இப்படியே பேச அப்படி வந்து ஈவி கே கொஞ்சம் தீவிரமாக எல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்புறம் நாளாவட்டத்தில் இந்த அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் உள்ள கருத்து வேறுபாடு கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிச்சிது சுதந்திரம் இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தபோது இது மகிழ்ச்சிகரமான பெரியார் இவர் மகிழ்ச்சிகரமான நாள் அப்படின்னு இவர் எழுதினார் அந்த மாதிரி இருக்குன்னு அப்புறம் கருப்பு சட்டை போடணும்னு எல்லோரும் கட்டாயமாக்கிட்டார் ஒரு தடவை ஒரு ஒரு கட்டத்தில் பெரியார் கட்சியில் ஆமாம் அண்ணா மட்டும் வெள்ளை சட்டை போட்டு வந்தார் போட முடியாத அது இதுன்னு அப்போ அதெல்லாம் இவங்களும் ஆதரிச்சாங்களா ஐயா எல் விண்டராஜன் பதிலாக ஆதரிச்சாங்களா அந்த விஷயத்தெல்லாம் அது அண்ணாவோட இருந்தாங்க ஆதரிச்சாங்க எதையும் வந்து நீங்கள் திணிக்கக்கூடாது கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அந்த கருத்து வேறுபாடு வளர்ந்துக்கிட்டே இருந்தது உள்ளுக்குள்ளே விடுதலை பத்திரிக்கையினுடைய மேலாளராக இருந்தார் எங்கள் அப்பா ஆ அப்போது வேலை பெ பெரியாரோட வேலை செஞ்சுக்கிட்டு அவரோடு இருந்துட்டு குடியரசு ஆஃபீஸ்லேயே இருந்துட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார் ஸோ இவ்வளோ தூரம் ஐயா வந்து பெரியாரோடு பயணிச்சிருக்கிறாங்க அதன் பிறகு அண்ணா பக்கம் நகர்றாங்க அண்ணாவுக்கும் இவருக்குமான நட்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா அண்ணா நவ நெடுஞ்செழியன் ஐயா மதியழகன் ஐயா ஐவிக்கே சம்பத் இவங்கலாம் வந்து ஒரு ஐம்பரும் தலைவர்களில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள்கள் எப்படி ஐம்பெரும் தலைவர்கள் ஒருவராக ஐயா சம்பதங்கள் உருவெடுத்தார் அந்த பற்றி கொஞ்சம் நீங்கள் சொல்லணும் இவர் அண்ணா திமுகவினுடைய முதல் பொதுச் செயலாளர் பேரறிஞர் அண்ணா திமுகவினுடைய முதல் அவைத்தலைவர் ஈவி கே சம்பத் அதுக்கப்புறம் அவைத்தலைவர் பதவியே இல்லை ஈவிகே கே சம்பத் போனதுக்கப்புறம் அந்த த அவைத்தலைவர் பதவியே கிடையாது திமுகவில் அது வரைக்கும் இருந்தது அவைத்தலைவர் கட்சியினுடைய அணுகுமுறை அவருடைய சர்வாதிகாரத்தன்மை அதில் வந்துட்டாங்க எடுத்துட்டு வெளியே வந்த வந்தாங்க அண்ணாவுக்கும் இவரும் தைரியம் கொடுத்து நான் எப்படி இவ்வளோ பெரிய இதை தாங்குவேன் அப்படின்னு அண்ணா சொல்லும் போது ஈவி கே சம்புத் சொன்னார் நானுன்னு ஏன் சொல்கிறீங்க நீங்கள் எப்படி தாங்க நாம் நாம் தான் தாங்க போகிறோம் அப்படின்னு எல்லாம் சொன்னார் அப்போ அதான் அண்ணா பேசும்போது சொன்னார் நாம் என்ற தத்துவத்தை எனக்கு உணர்த்தியவன் என்னுடைய தம்பி சம்பத்து நான் இந்த மாதிரி சொல்லும் போது அவன் சொன்னான் நாம் இல்லை அண்ணா நீங்கள் ஏன் நானுங்கிறீங்க நீங்கள் ஒருவராக எல்லா சுமையும் தொ சுமக்க போகிறீங்க அப்படி இப்படின்னா அந்த மாதிரிலாம் ரொம்ப பிணைப்பு நெருக்கமானது அது வந்து நட்புன்னு சொல்கிறத விட அண்ணன் தம்பி உறவு தம்பி தான் சொல்லணும் அண்ணன் தம்பி உறவு தான் அண்ணா மீது ரொம்ப ஈர்ப்போடு இருந்திருக்காரு பார்த்து வியந்த நிகழ்வு போல் அப்புறம் அண்ணாவோட நாடகம் நடிச்சிருக்காரு திராவிட கழகத்திலேயே ஓஹோ சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம்னு திராவிட கழகத்தினுடைய மாநாட்டு மேடைகளில் ரெண்டு நாள் மூணு நாள் நடக்கும் மாநாடு அதில் ஒரு இரவில் இந்த நாடகம் நடக்கும் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அல்லது சந்திரமோகன் இல்லாட்டி சந்திரமோகன் வைப்பாங்க அந்த நாடகத்துக்கு பேர் அதில் தான் எங்கள் அப்பா நடித்தார் அண்ணா வந்து அதே நாடகத்தில் காகப்பட்டார் நடித்தார் அந்த மாதிரி ரெண்டு பேரும் நடித்து இது பண்ணிவிட்டு பெரியாருக்கு வந்து இது பிடிக்கலை சம் இவன் படிப்பை வந்து வீணடிச்சுக்கிட்டு அப்போ படிச்சுக்கிட்டு ஓ பஜபாஸ் காலேஜில் இன்டர்மீடியட்டு வகுப்பு படிப்பை கெடுத்துக்கிட்டு இவன் நாடகம் இது இதுன்னு இது பண்ணுறான் மெ மெதுவாக அரசியல் கூட்டங்களுக்கு வந்தால் சரி ரைட்டு ஏன்னா நாடகம்னு பூந்து அது இதுவாக நடிக்கிறான் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப வருத்தம் சொல்லி பார்த்தார் கேட்கல இவரும் போய் நாடகத்தில் நடிச்சிக்கிட்டு இருந்தார் சிவாஜியாக நடித்தார் நல்லா கம்பீரமாக அந்த புகைப்படம் கூட இருக்குது அப்போது அண்ணா கூட சொல்லி பார்த்தார் என்ன அந்த மாதிரி ஐயா சொல்கிறாரு நீங்கள் வேறு அவர் அப்படி தாங்க இருப்பார் நாம் நமக்கு என்ன தோணுதோ அதை இது பண்ணிட்டுருக்கணும் இது வந்து ஐயாவுக்கு பிடிக்கல கே சம்பத்து வந்து நடி ஒவ்வொரு ஊராக போய் மாநாட்டில் நாடகமாக நடிச்சிட்ருக்கார் சிவாஜியா அங்கே படிப்பு கெடுது கெடுதுன்னா கெட்டே போச்சு படிப்பு ஒரு செமஸ்டர்லாம் இது தாண்டிட்டார் அது எழுதாமல் அது பெரியாருக்கு வந்து ரொம்ப கோபம் அதனால் என்ன பண்ணார் அந்த நாடகத்துக்கு எப்படியோ யாரையோ கூப்பிட வச்சு தலைமை தாங்க இது முதல்ல அவன் வேறு ஆளை போடுங்க இந்த இது இது சிவாஜி இந்த சம்பத்தை வந்து இது பண்ணுறதுக்குன்னு அவர் எதோ சொல்லி பார்த்தாரு சொல்லி பார்த்து ஒரு கட்டத்தில் சம்பத்து வரல அந்த சிவாஜி வேறத்துக்கு அதை வந்து கணேசன் இருக்கார்ல விசி கணேசன் சிவாஜி கணேசன் அவர் கணேசனாக இருந்தார் அவர் வந்து அங்கே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பார் நாடகம் அவருக்கு வந்து நினைவாற்றல் ரொம்ப அதிகம் நினைவாற்றல் ஒரு இது வந்தால் ஊ கூர்ந்து கவனிப்பார் அதை அப்படியே பதிய வச்சுக்குவார் இந்த நாடகத்தை ஒரு மூணு நாலு தடவை அவர் பார்த்துருக்காரு இந்த மாநாட்டு இதில் பார்வையாளராக இருந்து கூட இருந்து அந்த கலைஞர்னு முறையில் அந்த இதில் அப்போது வந்து அதெல்லாம் பதிஞ்சிருக்கு அப்போ ஈவிக்கே சம்பத்து வரலன்னொன்னா ஒரே நாள் தான் இடைவெளி இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த ஆளை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறை ஒன்று போடுங்கன்னு சொல்லிட்டு சிவாஜி நினைச்சின சிவாஜி சிவாஜி இடத்துக்கு போடுறாங்க போட்டோன்னா பெரியார் இதுதான் சந்தர்ப்பம்னு பார்த்துட்டு நான் வரேன் அந்த நாடகத்துக்கு ஐயோ நீங்கள் வரீங்களா வாங்க வாங்க அப்போ நீங்கள் உங்கள் தலைமையில் நாடகம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்து அந்த மாநாட்டு நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சோன்னா அந்த நாடகத்துக்கும் பெரியார் வந்து முன்னாடி முன்வரிசையில் வந்து உக்காந்துக்கிட்டு நல்லா ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்புறம் இடைவேளையில் அதை வாழ்த்தி பேசுவாங்கள்ல அப்போ போயிட்டு இந்த இந்த சிவாஜி இடத்துல நடித்தார் ஒரு தம்பி பேர் என்ன கணேசனு ஆ கணேசன் ஆ நான் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன் அப்புறம் துடிப்பாக நடிச்சிருக்கேன் அப்படியே ஆ இவ்வளோ ஒரு நடிப்பு திறமை இந்த அந்த அது அந்த சிவாஜியை நம்ம மணக்கண்ணு முன்னாடியே கொண்டாந்து நிறுத்திட்டாரு இவ்வளோ பொருத்தமாக அவருக்கு அவர் தான் இந்த வேஷத்துக்கு பொருந்தமானவர் அவர் உள்நோக்கத்தில் சம்பத்தை ஓரம் கட்டணும் சிவாஜி அங்கே ஃபிட்டின் பண்ணணும் அங்கே பொருந்தி வைக்கணும் சம்பத்தை வந்து இது பண்ணணும்னு இது ஏன்னா எல்லா படிப்பெல்லாம் கெட்டுப்போச்சு இனிமேல் அந்த தம்பியவே போடுங்க ஆ அந்த இனிமேல் வந்து கணேசன் இல்லை சிவாஜி கணேசன் சாதாரண கணேசன் இல்லை சிவாஜி கணேசன் அதுலேருந்து அவர் பேர் சிவாஜி ஆகிடுச்சு இதுதான் நடந்தது அப்புறம் அப்புறம் கேட்கணுமா அப்புறம் சிவாஜி என்ன இது பண்ணி அதுக்கப்புறம் யூவிக சம்பத்தையா படிப்பக்கமும் போயிட்டார் படிப்பக்க போயிட்டார் அதுலேயும் வீம்புக்கு வந்து ஒரு தடவை பெரியாருக்கு தெரியாமல் சிவாஜியாக நடிச்சுட்டு நானும் நடிப்பேன் அப்படின்னு நடிச்சுட்டு அப்புறம் போயிட்டார் அதே விஷயங்கள் நீங்கள் சொல்றது ரொம்ப இடிவாதம் சுவாரஸ்யமாக இருக்குது நிகழ்வினுடைய பின்னணியை கேட்கும்போதும் எப்படிலாம் யோசிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது இப்படியாக வளர்ந்த யூவிக சம்பத்தையா அவர்கள் திமுகவோடு எப்படி ரொம்ப நெருக்கமானார் ஐக்கியமானார் திமுகவில் எப்படி ஒரு தலைவராக வளர்ந்தார் அதை பற்றி சொல்லுங்கள் எப்படி வந்து இளைஞர்களை ஈர்த்தார் ஏட அதுதான் அண்ணாவே சொல்லியிருக்காருல்ல இப்போ திமுகவை தொடங்கினதுக்கு எனக்கு தைரியம் கொடுத்தது ஈவிகே சம்பத் தான் அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு அந்த பதிவே தேதிவாரியாக இருக்குது அவங்க ரெண்டு பேரும் நடந்த நிகழ்வுகள் தான் ஞாபகம் இருக்கா அதை என்னோட அவர் பேசியது அவருக்கு ரிப்ளை பண்ணது தான் இருக்கா சொல்ல முடியுமா முதல் முதல் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார் இவிகே சம்பத் நாமக்கல் தொகுதியில் அண்ணா வந்து சம்பத்து நீ வந்து கொஞ்சம் ஆங்கிலத்தை சரளமாக பேசுகிறேன் ஆங்கில அறிவு இருக்குது பொது அறிவு இருப்புக்கு நீ வந்து நாடாளுமன்றத்துக்கு போ மேலே நாங்கள்லாம் சட்டமன்றத்துக்கு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கலைஞர் நாவலர் இவங்கெல்லாம் வந்து சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் பாவு சண்முகம் இவங்கெல்லாம் வந்து சட்டமன்றத்தில் நின்று வந்தாங்க அப்போ இவரை நாடாளுமன்றத்துக்கு இது பண்ணும்போது நாமக்கல் தொகுதி இந்தியாவில் இரண்டாவது பெரிய தொகுதி நாமக்கல் தொகுதி அந்த நாமக்கல் தொகுதியில் கீழே இருக்கிற ஏழு சட்டமன்ற தொகுதி அதில் வந்து ஆறு சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வசம் இருக்குது அந்த மாதிரி ஒரு சோதனையான இதை வந்து அவருக்கு கொடுத்தாங்க அந்த தொகுதி கீழே வந்து ஆறு காங்கிரஸ் ஒன்று தான் வேற காங்கிரஸ் அல்லாத கட்சி அப்போ அதில் நின்று அதை நிற்கிறதுக்கு அவர் வேட்புமனு நீ தான் அங்கே நிற்கிறனாரு அண்ணா நாமக்கல்ல தான் நே நிற்கிற ஒன்று ஆமாம் ஈரோடு வருது வருதில்லை சொந்த ஊரெலாம் வருதில்லை சரின்னு சொல்லிட்டு இவர் ஒத்துக்கிட்டாரு ஆனால் எனக்கு ஒரு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க ஏன்னா வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குது நான் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே நான் வந்து வடநாடு பூரா சுற்றுப்பயணம் பண்ணிடுறேன் இந்தியாவில் கூடிமான வரைக்கும் பெரும்பகுதி மாநிலங்களை நான் வந்து நான் வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேன் இவரோட சொந்த செலவில் அந்த காரை எடுத்துக்கிட்டு ராஜாராம் தான் கார் ஓட்டினார் முன்னாள் சபாநாயகர் அவர் தான் கார் ஓட்டினார் அந்த காரை பெரிய வே ஒரு வேன் டைப்பில் இருக்கும் அதை ஓட்டிக்கிட்டு அம்மா அம்மாவும் போனாங்க எல்லோரும் போனோம் குடும்ப இதை அப்போ போய் இந்தியா பூரா முக்கியமான மாநிலங்கள் அந்த மாநிலங்களுக்குள்ளே இருக்கிற அரசியல் நிலைமைகள் அங்கே இருக்கிற தலைவர்கள் இவங்களெல்லாம் சந்தித்து இந்தியாவை பற்றி ஒரு பொதுவான ஒரு கருத்தை தெரி தெரிஞ்சுக்கிட்டு வந்தார் நேரடியாக மக்களுடைய நிலை களத்தில் போய் பார்த்துருக்காரு நேரடி களத்தில் போய் பார்த்துட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆ அப்புறம் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சு வந்து ஒரு சீரியஸ் பா பாலிட்டிஷியன் சீரியஸாக எடுத்துக்குவார் எதையும் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையில் எடுத்துக்குவார் ஒரு இதில் யாரும் பண்ண மாட்டார் மேலோட்டமாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டாருன்னா ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் அதை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறவர் அதுக்கு முனைறு முனைந்து அது செயல் திரும்ப ஆ அதுக்கு சில சிரமங்களும் எடுத்துக்குவார் அந்த மாதிரி வந்து அவர் போய் தன்னுடைய சொத்தில் ஏதோ ஒரு இது பகுதி இது பண்ணிவிட்டு அந்த காசை வச்சுக்கிட்டு போனார் ஃபுல்லாக போயிட்டு தெரிஞ்சுட்டு வந்து அப்புறம் வேட்புமனு தாக்கல் பண்ணார்னு வைங்க அப்புறம் இதில் என்னன்னா கீழே இருக்கிற இதில் வந்து சட்டமன்ற தொகுதியெல்லாம் காங்கிரஸ் ஜெயிக்குது மேலே இவர் நாடாளுமன்றத்தில் இவருடைய பெரியார் வீட்டு பிள்ளை கொஞ்சம் துடிப்பாக இருக்கான் இதாக இருக்கான் கொஞ்சம் வசீகரமாக இருக்கான் இளைஞனு அப்படின்னு இவரோட பேச்சு திறமை எல்லாம் பார்த்து இவருக்கு ஓட்டு போட்டாங்க மேலே நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டார் ஜெயிச்சு வந்துட்டார் வந்து அதுக்கப்புறம் டெல்லி போனார் டெல்லி போயிட்டு நாடாளுமன்றத்தில் முதல் முதல்ல அதான் அண்ணா சொல்கிறாரு அதுவும் அண்ணா சொல்றாரு நாடாளுமன்றத்தில் முதல் பேச்சிலேயே இந்தியா ஒரு நாடல்ல இந்தியா ஒரு துணைக்கண்டம் இந்தியா வந்து ஒரு நாடல்ல துணைக்கண்டம் பல நாடுகளை கொண்ட ஒரு துணைக்கண்டம்னு சொன்னார் போது பெரிய அமளி தமளி ஆயிடுச்சு அங்கே எப்படி நீ வந்து இது மாதிரி சொல்லுவா அது இதுன்னு சொல்லிட்டு நேரு அமர்ந்திருக்காரு ஒரே கூச்சல் குழப்பம் எதிர்ப்பு இவர் அதையும் மீறி பேசிகிட்டு இருக்காரு நான் சொல்லுவேன் இது வந்து ஒரு நாடல்ல இது வந்து ஒரு துணைக்கண்டம் ஆணித்தரமாக சொன்னார் இப்போ எனக்கு என்ன நினைவுக்கு வருதுன்னா சமீபத்தில் ஒரு சில நாட்களுக்கு முன்பு நமது முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி யார் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒன்றிய அரசுன்ட்டார் ஆமாம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுலேயே தே திமுக தேர்தலுக்கே பயன்படுத்தப்பட்ட சொல்லு ஒன்றிய அரசு இந்த மூதறிஞர் ராஜாஜி கூட இதை பயன்படுத்தியிருக்காரு பெரியார் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து பயன்படுத்தியிருக்காரு இது ஒன்றும் புதுசு இல்லை நான் வந்து வரலாற்று ரீதியாக இது சொல்கிறேன் இனிமேல் வந்து ஒன்றிய அரசு தான் சொல்லணும் மாநிலங்கள் பல மாநிலங்களை பல மாநில உணர்வுகளை ஒருங்கிணைக்கிற ஒரு ஒன்றிய அரசு இப்போ எனக்கு அதுதான் ஞாபகம் வருது இப்போ எந்த அளவுக்கு அந்த போர்க்குணம் இன்னும் மங்கி போகல திராவிட இயக்கத்தில் வெதை போட்டவங்கன்னு சொல்ல முடியாது திராவிட இயக்கத்தினுடைய அந்த நான் என்ன சொல்றேன் தாக்கம் நான் சொல்றேன் அதனுடைய தொடர்ச்சி அவங்க ரத்தத்தில் ஊர்னது அந்த ஆதிக்க எதிர்ப்புங்கிறது வடவர் ஆதிக்கம் வந்து இருக்கு அவர்கள் வடவர்கள் நம்மவர்களும் அல்ல நல்லவர்களும் அல்ல தம்பி அப்படின்னாரு அண்ணா அந்த வடவர் ஆதிக்கத்தை எதிர்க்கிறதுக்கு தான் பெரியார் வந்து அந்த இதை திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு பிடிச்சார் முதல்ல தமிழ்நாடு தமிழருக்கே தான் சொன்னார் பெரியார் எது இந்திய எதிர்ப்பு ஊர்வலத்தில் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி தலைமையில் சென்னையிலேருந்து திருச்சி நோக்கி புறப்படுது மிகப்பெரிய ஊர்வலம் அதை துவக்கி வைக்கிறார் பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு அந்த முடக்கத்தை முதல் முதல் முன் வச்சது பெரியார் தான் அதுதான் தமிழ் தேசிய உணர்வு தமிழ்நாடு தமிழ் இருக்கேன்னு சொன்னும் போது அப்போ கூட இருந்த திராவிட இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்கள்லாம் சொன்னாங்க அவங்க கன்னடத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க டிஎம் நாயர் இருக்கார் இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க அவங்கெல்லாம் மூத்த தலைவர்கள்லாம் இருக்காங்க தியாகராயர் இருக்கார் நீங்கள் இப்படி தமிழ்நாடு தமிழ் இருக்கேன்னா நாம் எல்லாம் நாலு மொழி சேர்ந்தது தான் அந்த திராவிடம் நாங்கள்லாம் வந்து உங்கள் பின்னாடி நிற்கிறோமே நீங்கள் இப்படி தமிழ்நாடு தமிழ் இருக்கேன்னு தனியாக இது பண்ணுறீங்க நாம் வடவரை எதிர்க்கிறோமே அப்படி சொல்றீங்களா சரி ஆ திராவிட நாடு திராவிட இருக்கு அப்படி தான் பெரியாருக்கு வந்து அந்த காரியம்தான் முக்கியம் இந்த பேர் முக்கியம் இல்லை காரியம் நடக்கணும் வடவர் ஆதிக்கம் இங்கே கூடாது அதுக்காக திராவிட நாடு திராவிட இருக்கா அதனால தமிழ்நாடு தமிழருக்கு விட்டுட்டாருன்னு அர்த்தமா இல்லையே பெரியார் இறக்குற வரைக்கும் அவரோட விடுதலை நாளிதழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தமிழருக்கே தான் போட்டிருக்கு பெரியாருடைய கடைசி மூச்சு பேச்சு இருக்குல்ல தியாகராய நகரில் பேசுறாரு அதுலயே பதிவு பண்ணியிருக்காரு இந்த மாதிரி வந்து மத்தியில் உக்காந்துக்கிட்டு இவங்க வந்து சர்வ அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நம்மளை வந்து அடக்கி ஒடுக்கலான்னு நினைக்கிறாங்க நாம் வந்து ஒரு பெரிய போராட்டத்தினுடைய இதில் விளைவுகளை பெரிய இதெல்லாம் சந்தித்து வெற்றிகளை ஈட்டியிருக்கோம் மீண்டும் வந்து இவங்க ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அதை நம்ம விடவே கூடாது இந்த ஆதிக்கத்தை டெல்லியிலேருந்து நம்மளை வந்து ஏய்க்கிறான் இதுக்கு வந்து அனுமதிக்கவே கூடாது தமிழர்கள்னு கடைசி கடைசியாக அவர் சொன்னார் அதனால் அவங்க தமிழர் உணர்ச்சியில் வந்து அவங்க வந்து எ என்றைக்குமே வந்து திராவிட இயக்கம் அந்த கொள்கையில் விட்டு கொடுத்தது கிடையாது விட்டு கொடுத்து கிடையாது சரியாக இருக்காங்க எப்படி ஒரு நீண்ட நடிகை ஒரு வரலாற்று பின்புல தெரிஞ்சிருக்கிறார் ஐயா சம்பத் அவர்கள் அவருக்கும் அண்ணா அவர்களுக்கும் அந்த அண்ணன் தன் உறவு கொடுத்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்படிப்பட்ட உறவானது எப்போது வந்து அறுபடுகிறது ஏன் அவர் கலந்து வெளியில் வந்தார் அதுக்கான காரணம் என்ன வெளியில வந்து ஏன் திராவிடம் சார்ந்த ஒரு கட்சியினுடைய பேரை வைக்காம தமிழ் தேசிய கட்சி ஏன் வச்சாரு இதனுடைய வரலாறு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க